ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் டு சி அகெயின் வித் அ நியூ டாபிக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ஸ். இம்ப்ளான்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் இட் ஆக்ட் அஸ் அ சப்ஸ்டியூட் ஃபார் பாடி பார்ட்ஸ் தட் ஆர் மிஸ்ஸிங் ஆர் டேமேஜ்ட் ஆர்கன்ஸ். ஓகே, இப்போ ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் ஆர் பார்ட்ஸ் வந்து டிசேபிளாக இருக்குது, இல்லை அது டேமேஜாக இருக்குது, இல்லை மிஸ்ஸிங் பாடி பார்ட்ஸ், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து இந்த இம்ப்ளான்ஸ் ஆர் ப்ராஸ்தட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ஸ்னால் என்னென்னா, நம்ம தான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம டேமேஜ் ஆன பார்ட்ஸ் ஆர் டிஷ்யூஸ், இல்லை மிஸ்ஸிங்காக இருக்க டிஷ்யூஸ் பார்ட்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ஸ். இதை நார்மலாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ப்ராஸ்தசிஸ்னு சொல்லுவோம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இப்போ ப்ராஸ்தட்டிக் ஐ, ப்ராஸ்தட்டிக் கிட்னி, ஹார்ட் வால், எல்லாமே வந்து நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியலாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாடியில் இருக்க பார்ட்ஸ் வந்து இப்போது கிட்னி வந்து ஒர்க் ஆகலை, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சரியாக செய்யலை அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து ப்ராஸ்தெடிக் கிட்னி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் இட் இன்க்ளூட்ஸ் டெண்டான் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வால், இம்ப்ளான்டபிள் கார்டியோவர்ட்டர் டிஃபிப்ரேட்டர். டிஃபிப்ரேட்டர்னா நத்திங் தட் இட் ஸ்டிமுலேட்ஸ் தி ஹார்ட் ரேட். கார்டியாக் பேஸ் மேக்கர் அண்ட் கார்னரி ஸ்டென்ட். கார்னரி ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம கார்னரி ஆர்டரிஸில் இருக்க பிளாக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கார்னரி ஸ்டென்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். மெனி இம்ப்ளான்ஸ் வந்து ப்ராஸ்தெடிக்ஸாக தான் ஆக்ட் ஆகுது. இட் ரீப்ளேஸ் தி மிஸ்ஸிங் பாடி பார்ட்ஸ். அதுதான் இந்த அதர் இம்ப்ளான்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் டெலிவர் மெடிகேஷன் அண்ட் மானிட்டரி பாடி ஃபங்க்ஷன்ஸ். இப்போது கார்டியாக் பேஸ் மேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா, இட் டெலிவர் மெடிகேஷன்ஸ் அண்ட் இட் மானிட்டர் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, தென் இட் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் தி ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். தென் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் அண்ட் ஸ்கின் கிராஃப்டிங். அது பற்றி தான். இப்போ ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்திங்கன்னா, இட் இஸ் அ மெடிக்கல் ப்ரொசீஜர் டு ரீப்ளேஸ் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் அ பர்சன்ஸ் ஃபேஸ் யூஸிங் டிஷ்யூ ஃப்ரம் அ டோனர். இப்போ ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்திங்கன்னா, இப்போது பேர்ன்ஸ்னாலவோ இல்லை சம் ஆக்சிடென்ட்ஸ்னாலவோ வந்து ஃபேஸ் வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடும், டிஸ்லொகேட் ஆகிடும், இந்த ஸ்கின் வந்து ரிமூவ் ஆயிடுறது, பேர்ன் ஆயிடுறது. அப்படி இருக்கப்போ நார்மலாக யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் வந்து 80% கம்மியாக இருக்க கம்மியாக டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்மளோட ஓன் ஸ்கின்லேருந்தே வந்து டைஸ் ஹேண்ட்லேருந்து எடுத்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து அதை மாஸ்க் மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. சப்போஸ் ஆஃப்டர் 80% எபோ நம்ம டேமேஜ் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இட் ரெக்வயர்ஸ் அ டோனர். இப்போ வேறு ஒரு டோனர்லேருந்து நம்ம ஃபேஸ் எடுத்து நமக்கு சர்ஜரி பண்ணணும். த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்ஷியல் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான் பார்த்தீங்கன்னா, லிவிங் ஹியூமனுக்கு யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு 2005. அது பார்த்தீங்கன்னா, அவங்க பேர் வந்து இசபெல்லா டியோனர். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் லிவிங் ஹியூமன் ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க எதனால் அப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டாக் வந்து டாக் கடித்ததுனால அவங்களோட மவுத் அண்ட் நோஸ் வந்து ஷி லாஸ்ட் ஹர் மவுத் அண்ட் நோஸ் அண்ட் அட் ஹர் 49th ஏஜ், தட் இஸ் 2005 வந்து அவங்க வந்து இந்த ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தென் இட் இஸ் அ 15-hour ஆப்ரேஷன். எப்படி யார் எப்படி வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்கன்னா, ஒரு பிரைண்டட் விமன்கிட்ட ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து டிஷ்யூஸை எடுத்து அது மூலமாக இவங்களுக்கு வந்து பார்ஷியல் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து 2016 வந்து இறந்து போயிருக்காங்க. அவங்களோட இறந்து போனதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ ரிஜெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஷ்யூ ரிஜெக்ஷன், அது மூலமாக அவங்களோட லிப்ஸ் வந்து ஷி ஹேட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த யூஸ் ஆஃப் அ லிப்ஸ். அவங்கள லிப்ஸ் யூஸ் பண்ணது வந்து அது அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அது மூலமாக அவங்களுக்கு வந்து கேன்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால தான் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினில் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு 2010. அவங்க என்னென்னா, இட் மெட் த மேன் இன்ஜூர்டுன ஷூட்டிங் ஆக்சிடென்ட். ஸோ ஹீ கேன் கேரிட் அவுட் த ஃபுல் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் இன் 2010.
அப்போ இந்த ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டோட பெனிஃபிஷியரிஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள் வித் ஃபேஸஸ் டிஸ்கவர்ட் பை டிஸ்ஃபிகர்ட் பை ட்ராமா பேர்ன்ஸ் டிசீஸ் ஆர் பர்த் டிஃபெக்ட்ஸ் மைட் ஆஸ்தெட்டிக்கலி பெனிஃபிட் ஃப்ரம் தி ப்ரொசீஜர். இப்போ ட்ராமாவோ இல்லை ஐ மீன் ஆக்சிடென்ட்ஸ் பேர்ன்ஸ் டிசீஸ் இது மூலமாக இல்லை சில பேருக்கு வந்து பர்த் டிஃபெக்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து இது மாதிரி டிஃபெக்ட் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து இந்த ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாகவே இருக்கும். இந்த ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 80% பிலோ இருந்ததுன்னா டிஃபெக்ட் வந்து பிலோவாக இருந்ததுன்னா அவங்களோட ஓன் ஸ்கின்னிலிருந்தே வந்து பேக் தைஸ் ஆர் செஸ்ட் இதுலேருந்து ஸ்கின்னை எடுத்து அந்த ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. As many as 50 operations to regain even limited functionality and the face that is often like a mask. It is often like a mask. And then pathingena idu da undu face transplant before and after sana ungalku. Then face transplant undu ஆல்ரெடி செட் தட் ஆல் ஆர் பார்ட் ஆஃப் அ பர்சன்ஸ் ஃபேஸ் வித் டோனர் டிஷ்யூ ஃப்ரம் சம் ஒன் ஃபர்ஸ்ட் டைட் டெட் பர்சன்லேருந்து தான் நம்ம வந்து ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக நம்ம அவங்களோட டோனர் டிஷ்யூஸ்லேருந்து பர்சன் ஃபேஸ் எடுத்து நம்ம வந்து அக்செப்டருக்கு வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம் அதாவது டிஃபெக்டிவ் பர்சனுக்கு அந்த ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட். இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன். மோர் தென் 10 months கிட்ட வந்து இந்த சர்ஜரி வந்து இந்த சர்ஜரி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுறதுக்கு வந்து more than 10 months ஆகும். அண்ட் சர்ஜரி டேக்ஸ் பிளேஸ் இன் 10 hours. மோர் தென் 10 hours அந்த சர்ஜரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாஸ்க் வந்து பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 10 months கூட ஆகலாம். இந்த ப்ரொசீஜர் வந்து இட் ஒன்லி ஆர் ஃபியூ டிரான்ஸ்பிளான்ட் சென்டர்ஸ் இன் வேர்ல்ட் வைட். தென் திஸ் இஸ் த ஸ்கின் கிராஃப்ட் டேக்கன் ஃப்ரம் த டோனர் அண்ட் the recipient gets it. எப்படி இது பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த சாஃப்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் இன்க்ளூடிங் வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ் வேர் எக்ஸ்ட்ராக்டட் அண்ட் சூச்சர். தென் நெக்ஸ்ட் த டோனர் பார்த்தீங்கன்னா டோனரில் வந்து இப்போ நம்ம டெட் பர்சன்ட்லேருந்து தான் அந்த நம்ம ஸ்கின் எடுக்கிறோம். ஸோ தட் இட் மஸ்ட் பி செக் தட் த பர்சன் ஹேஸ் த டோனர் ஹேஸ் அ கம்ப்ளீட் பிளட் ஃப்ளோ. தென் ஃபைனல் பார்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் இன்வால்வ் டிரான்ஸ்பிளாண்டிங் போன்ஸ் அண்ட் கனெக்டிங் த நர்வ்ஸ் டு த நியூ ஃபேஸ். During the pioneering operation, the patient received new facial muscles, skin, nose, lips, and jaw teeth. இவங்க தான் வந்து இசபெல்லானோட பேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட். அந்த ஃப்ரான்ஸில் பண்ண ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து இவங்களுக்கு தான் பண்ணது. நெக்ஸ்ட் ஓப்பன் வுண்ட் இன்ஜுரி அண்ட் ஸ்கின் கிராஃப்ட் வந்து இப்படி தான் நம்ம ரிப்பேர் பண்ணுறாங்க கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு. தென் இதோட ட்ராபேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் அ சேலஞ்சிங் ப்ரொசீஜர். இட் ஃபேர்லி வெரி காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ. இந்த 2005லேருந்து 2017 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 people வந்து ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரேஞ்சிங் இன் ஏஜ் ஃப்ரம் 20 to 60. நிறைய பேர் வந்து அதனால் இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இந்த டிஷ்யூ ரிஜெக்ஷனால் இல்லை இன்ஃபெக்ஷனால் வந்து அவங்க இறந்து போயிருக்காங்க. தென் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சர்ஜரி இட் இஸ் அ லாங் ப்ரொசீஜர் அண்ட் யோர் பாடிஸ் ரிஜெக்ஷன் ஆஃப் தி டிரான்ஸ்பிளான்ட் டிஷ்யூ. டிரான்ஸ்பிளண்ட் டிஷ்யூ வந்து இப்போ டோனர்லேருந்து எடுக்கிற டிஷ்யூஸ் வந்து நம்ம பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அது ரிஜெக்ட் பண்ணிச்சுன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து டோட்டலி ஸ்டாப் ஆகிடும். தென் சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இம்யூனோ சப்ரஸன்ட் ட்ரக்ஸ். இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனாலவும் இந்த இட் இஸ் அ லென்த்தி ப்ரொசீஜர். யூ குட் பி சர்ஜரி ஃபார் 10 or more hours அண்ட் சர்ஜிக்கலி சர்ஜிக்கல் அண்ட் போஸ்ட் சர்ஜிக்கல் ரிஸ்க் கேன் பி அ லைஃப் த்ரெட்டனிங் தான் இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் பிளட் லாஸ். இப்போ நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் வந்து டோனர் கிட்டேருந்து வர டிஷ்யூஸ் வந்து அது ரிஜெக்ட் பண்ணிடும். அதோட செட் ஆகலை அப்படின்னா அது ரிஜெக்ட் பண்ணிடணும். இட் மே காஸ் டு லூஸ் யுவர் பார்ட் ஆஃப் ஆல் ஆர் யுவர் நியூ ஃபேஸ் அண்ட் சம் ஃபங்க்ஷன். இந்த வந்து ரேர்லி டிஷ்யூ ரிஜெக்ஷன் தான் வந்து நியூ டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இட் ரெக்கர்ஸ். இட் சப்போஸ் நியூ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணுறோன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் வந்து பண்ணலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சிந்தடிக் சப்ஸ்டியூட் ஃபார் ஹியூமன் ஸ்கின் தட் கேன் ட்ரமேட்டிக்கலி சேவ் த லைஃப்ஸ் ஆஃப் சிவியர்லி பர்ன் பேஷண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொலாஜன் ஸ்கேஃபோல்டு இட் இன்ட்யூசஸ் த ரீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கின் இன் மேமல் சச் அஸ் ஹியூமன்ஸ். இவங்களுக்கு வந்து இந்த கொலாஜன் ஸ்கேஃபோல்டு வச்சு நம்ம ஸ்கின் வந்து ரீஜெனரேட் பண்ணலாம்.
இது வந்து எப்போ யூஸ் பண்ணிருக்காங்கன்னா லேட் 1970s அண்ட் இயர்லி 1980s வந்து இந்த டேர்ம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஐ டிஸ்கிரைப்ஸ் அஸ் அ நியூ ட்ரீட்மெண்ட் ஃபார் மேசிவ் பர்ன்ஸ் அண்ட் தென் இட் வாஸ் லேட்டர் டிஸ்கட் தட் ட்ரீட்மெண்ட் டு டீப் ஸ்கின் வூன்ஸ் தட் இஸ் தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் அடல்ட் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் வித் ஸ்கேஃபோல்ட் அண்ட் ரீஜெனரேஷன் ஆஃப் தி டெர்மஸ் ரீஜெனரேஷனுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ த ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து இன்டியூஸ் பண்ணாங்க இன்வெட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐனஸ் வி யானஸ் அப்படின்ற டாக்டர் தான். தென் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் வந்து கிராஃப்டிங் கிராஃப்ஸ் வந்து சிந்தட்டிக் நேச்சுரல் பாலிமர்ஸ்னால ப்ரிப்பேர் ஆகிருக்கு. நேச்சுரல் பாலிமர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பயோபாலிமர்ஸில் பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரலி அக்கோரிங் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லேருந்து நம்ம பாலிமர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ தட் சிந்தட்டிக் அண்ட் நேச்சுரல் பாலிமர்ஸ்லேருந்து வந்து ஸ்கின் கிராஃப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் எங்கே ப்ரிப்பேர் எதில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா கினிபிக் அனிமல் மாடலில் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் லேட் 70s பார்த்தீங்கன்னா இட் வாஸ் எவிடென்ட் தட் த ஒரிஜினல் ஆப்ஜெக்டிவ் வந்து கரெக்டாக ரீச் ஆகலை. நம்ம வந்து இது எதுக்காக வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதோட ஒரிஜினல் அப்ஜெக்டிவ் வந்து ரீச் ஆகலை. தென் எக்ஸ்பெரிமெண்டல் கிராஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் அஃபெக்ட் தி ஸ்பீட் ஆஃப் வூண்ட் க்ளோஷர். அந்த வூண்ட் உள்ளே இருக்க வூண்ட் வந்து அது இட இட அதோட க்ளோஷர் ஸ்பீடு வந்து அதில் அஃபெக்ட் பண்ணலை. இதோட இனிஷியல் டிஸ்கவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் லெட் டு தி காம்போசிஷன் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் கிராஃப்ஸ் தட் வேர் இவால்வேட்டட் இன் த கிளினிக்கல் ட்ரையல்ஸ். தென் இட் வாஸ் தி ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் டெவலப் தட் சென்சஸ் சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் விச் இஸ் மேட் பை இன்டெக்ரா கிராஃப்ட். இன்டெக்ரா கிராஃப்ட் வச்சு இந்த ஸ்கின் ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் வந்து மேட் பண்ணியிருக்காங்க. இன்டெக்ரா கிராஃப்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ டூ லேயர் ஷீட் விச் இஸ் பிளேஸ்ட் ஆன் டு த வூண்ட் பெட் டு ஆக்ட் அஸ் அ ஸ்கின் ரீப்ளேஸ் மேட் ஃப்ரம் டெண்டன்ஸ் ஃப்ரம் கவுஸ் அண்ட் ஷார்க் கார்டிலேஜ் அண்ட் கவுஸ்லேருந்து டெண்டன்ஸ் எடுத்து அது மூலமாக இந்த ஸ்கின் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க வூண்ட் பெட்டில். அதுதான் வந்து இன்டெக்ரா கிராஃப்ட்னு சொல்லுவோம். திட் இஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் ஃப்ரம் இன்டெக்ரா கிராஃப்ட். எப்படி வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் மேட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் யூஸ்வலி டொனேட்டட் பை அதர் டோனர்ஸ். இப்போ ஒரு டோனர் கிட்டேருந்து அந்த ஸ்கின் எடுத்து அதில் இருக்க ஃபிப்ரோபிளாஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரோசன் பண்ணிவிட்டு அது நம்ம தேவையானப்போ வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிப்ரோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா இட் பிளேஸ்ட் ஆன் அ பாலிமெரிக் மெஷ் ஸ்கேஃபோல்டிங் அண்ட் இட் டு கேதர் தி ஆக்சிஜன் அண்ட் க்ரோ நியூ செல்ஸ். த செல்ஸ் அதன் ட்ரான்ஸ்ஃபர் டு தி கல்ச்சர் சிஸ்டம். ஸ்கின் கிராஃப்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் பார்த்திங்கன்னா தேர்ட் டிகிரி பர்ன்ஸ் இருக்க ஸ்கின் கிராஃப்ஸ். தேர்ட் டிகிரி பர்ன்ஸ்னால் நம்ம டீப் டெர்மிஸில் வந்து பர்ன் ஆகிறது தான் வந்து தேர்ட் டிகிரி பர்ன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸோ இட் இருக்க ஸ்கின் கிராஃப்ஸ் கிராஃப்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோகிராஃப் ஐசோகிராஃப்ட் கல்ச்சர்ட் கெரட்டோனோசைட் பேச்சஸ். ஆட்டோகிராஃப் பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் பேஷன். இது வந்து நம்ம ஜென்ரலாகவே தெரியும் சேம் பர்சன்ட்லேருந்து நம்ம ஸ்கின் எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதா வந்து ஆட்டோகிராஃப். அண்ட் ஐசோகிராஃப்ட் இட் இஸ் நத்திங் பட் த ஸ்கின் கிராஃப்ட் டிஷ்யூ ஃப்ரம் ஐடென்டிக்கல் ட்வின். அண்ட் கல்ச்சர்ட் கெரட்டோனோசைட் பேச்சஸ் பார்த்திங்கன்னா இட் இஸ் அ கிராஃப்டிங் ஆஃப் பேர்ன்ஸ் வித் கல்ச்சர்டு எபிதீலியம் தட் இஸ் கல்ச்சர்ட் கெரட்டோனோசைட். அண்ட் டெம்பரரி கிராஃப்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டத்தில் ஹோமோகிராஃப்ட் ஆர் அலோகிராஃப்ட் கிராஃப்ட் ஃப்ரம் அன்ரிலேட்டட் பர்சன்ட்லேருந்து எடுக்கிறது. அண்ட் தென் ஹெட்ரோகிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஜெனோகிராஃப்ட் டிஷ்யூஸ் ஃப்ரம் அனதர் ஸ்பீஷஸ் தட் இஸ் பிக்ஸ் அனி டாக்ஸ் அது மாதிரி அனிமல்ஸ்லேருந்து எடுக்கிறதா வந்து இந்த ஹெட்ரோகிராஃப்ட் ஆர் ஜெனோகிராஃப்ட். ஆம்னியன் ஃப்ரம் அண்ட் ஆஃப்டர் பர்த் ஆம்னியன் இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ப்ரொடக்டிவ் கவர் ஆஃப் எம்ப்ரியோ விச் இஸ் இன்சைட் த மேமல் ஆர் பேர்ட்ஸ். அதில் இருக்க அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் தான் வந்து ஆம்னியான். அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் ஃப்ரம் சிலிகான் அண்ட் கொலாஜன். அவர் ஃபேஸஸ் கிவ் அஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. நம்மளோட என்னோட எவ்வளோ நம்ம மனசில் நினைக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து நம்ம ஃபேஸ் தான். ஸோ அதில் வந்து எதனால் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது டிஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து சில வந்து ரொம்ப வந்து அதனால் அதை வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாது அவங்களால். ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் டிரான்ஸ்பிளான்ட் ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாகவே இருக்கும். ஸோ இட் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து வெறும் ஒரு ஆர்கன் மட்டும் கிடையாது. இட் இட் ப்ரொடெக்ட்ஸ் அவர் பாடி ஃப்ரம் மெனி மைக்ரோப்ஸ். இட் ஆக்ட் அஸ் அ ப்ரொடெக்டிவ் லேயர் ஆஃப் அவர் பாடி. Healthy skin helps us to react better to important changes around us by feeling pain or pressure. எப்படியோ எவ்வளோ ஒரு டெம்பரேச்சர் ஆனாலும் சரி என்ன ஒரு இது பண்ணாலும் சரி காயம்பட்டாலும் சரி இல்லை எதனா
பேர்னிங் பட்டாலும் சரி நம்ம ஸ்கின் வந்து நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து நம்ம அதை நம்ம பத்திரமாக பார்த்துக்கிறதும் அதை வந்து அது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக தான் நம்ம இப்போது ஆர்டிஃபிஷியல் ஸ்கின், தட் இஸ் ஸ்கின் கிராஃப்டிங் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கலாம். ஸோ திட் இஸ் அ டைம் வி சப்போஸ் டு யூஸ் ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் கிராஃப்ட் ஆர் ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்ட் இஃப் நீடட், பட் போத் ஆஃப் திஸ் டெக்னிக் ஹேஸ் மெனி லிமிடேஷன்ஸ் அண்ட் ட்ராபாக்ஸ். சொல்லணும்னா அதான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் கிராஃப்ட்ஸும் சரி ஃபேஸ் ட்ரான்ஸ்பிளான்ட்டும் வந்து ரொம்ப தேவைப்பட்டாலுமே வந்து சர்டைன் லிமிடேஷன்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் வந்து அது ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நம்ம வந்து அதுக்குண்டான ஆல்டர்னேஷன் வந்து நம்ம பிளான் பண்ணணும். ஸோ ஐஸ் ஐ தாட் தட் டு ரிசர்ச் ஃபார் தி ஆர்டிஃபிஷியல் ஃபேஸ் அண்ட் பிளான் லைக் ப்ராசஸஸ் விச் இஸ் சேஃப், ஹைஜினிக், நான் இன்ஃபெக்டன் அண்ட் அவைலபிள் இஃப் நீடட். ஈவன் மெனி ரிசர்ச்சர்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஃபார் தி ஆர்டிஃபிஷியல் ஸ்கின். ஐம் ஆல்சோ வாண்ட் டு டூ மை பார்ட் ஆஃப் திஸ் ரிசர்ச். இன் ஃபியூச்சர் ஐ வில் ப்ரொசீட் மை ரிசர்ச் அஸ் இட் பாசிபிள். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறையா கெயின் பண்ணியிருப்பீங்க, நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ், நான் பண்ணியிருக்க மிஸ்டேக்ஸ் இல்லை உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. அண்ட் தென் இந்த பிபிடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்து உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.